எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மோடு உமது வழியாய் இந்த இரவில் இந்த நாளில் நேரத்தில் என்னை பயணிக்க வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். புதுக்காலம் 25 வாரம் வியாழக்கிழமையை தந்து செப்டம்பர் மாதம் 23 தேதி புனித பாதிரி பியோவை நினைவு கூற வைத்து புனிதத்தில் என்னை வளர்த்து எனது வாழ்வின் நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 7-9 வரை உள்ள வார்த்தைகளே தியானிக்க வைத்து நான் இந்த குறுநில மன்னன் ஏறுவது போல குழப்பமடையாமல் இருக்க வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்தி இன்றைய நேரம் இந்த இரவிலே இந்த திருப்பாடலை தியானிக்க வைக்கிறேன். அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றேன். வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுக்கு உள்ள இடமாக மாறுகின்றது என்று திருப்பாடல் 84:6 இதை படிக்க வைத்தீரேன். அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த இரவிலே என்னை ஆசீர்வதித்து என் சிந்தனைகள், என் செயல்பாடுகள், என் கனவுகள், என் நினைவுகள் எல்லாவற்றையும் உமது இறை சமூகத்திலே உம்மிடமே ஒப்படைக்கின்றேன். நாளைய தினம் நான் உமது பிரசன்னத்திலேயே உன்னோடு பயணிக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் பார்க்க நீளம் அல்ல, உண்மை மட்டுமே பார்க்கக்கூடிய நீளமாக என்னையே மாற்றும். ஆமென்.